முருகேசன் வாழ்க, முருகேசன் வாழ்க இப்படி கத்துறாங்களா? இப்போ தமிழில் என்ன பண்ணுவோம்னா, முருகேசன் வாழ்கன்னு சொல்லுவோம், வாழ்க முருகேசன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து அந்த வாழ்கங்கிறத முன்னாடி மட்டும்தான் சேர்ப்பாங்க, அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஹெயில், ஹெயில் முருகேசன் அப்படின்னா முருகேசன் வாழ்க அப்படின்னு அர்த்தம். நாங்கள் வரவே இருக்கிறோம் ஹெயில் அப்படின்னா அப்படி அர்த்தம். அண்ணே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுப்பிட்டியே, ஆரம்பிக்கப்பா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார்ல, இப்போ முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நல்ல நேரம். இப்போ நல்ல நேரம்ங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? குட் டைம் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்காது இல்லையா? அது வந்து ரொம்ப முகூர்த்த நேரம்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஆஸ்பிஷியஸ் டைம். யாரம்மா ஒப்பாரி வைக்கிறது அப்படின்னு கேட்குறாருல, ஒப்பாரி வைக்கிறது அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழையிடுறது. இப்போ நாய் ஊழையிடும்ல, இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒப்பாரி வைக்கிறது இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஹவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. த டாக் ஹவுல்ஸ் அப்படின்னா நாய் ஊழையிடுது. இப்போ ஹூ இஸ் ஹவுலிங் ஹியர், இங்கே யார் ஒப்பாரி வைக்கிறது, இங்கே யார் ஊழையிடுற மாதிரி தேவையில்லாத சத்தத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் கொட்டாய் விட்டப்பா, கொட்டாவிய வாயில விட வேண்டியதானே, அதுக்கு கம்பு போட்டு வழியா விடுற. ஏமா யார் இங்கே கொட்டாவி விட்டது அப்படின்னா, கொட்டாவி விடுறதுக்கு யான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹூ யான் ஹியர், இங்கே யார் கொட்டாவி விட்டது, ஹூ யான் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நீ வாரத்துக்கு 7 நாளும் கோயிலுக்கு வந்து ஐயரை ஒரு மாதிரி பார்க்கும் போதே எனக்கு தெரியுதுல ஏதோ வில்லங்க நடக்க போகுதுன்னு. வேலை காமிச்சிட்ட பாத்தியா, ஐயரை ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி பார்க்கறதுக்கு, அதாவது இந்த காதல் பார்வை பார்க்கறது, கடைக்கண் பார்வை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, ஓகுல் அப்படின்னா இந்த மாதிரி அந்த பார்வையே வந்து ஓரக்கண்ணால் பார்க்கறது, இல்லை காதலிக்கிறதுக்காக பார்க்கறது அப்படிங்கிறது. அப்போ ஹீ ஓகுல்ஸ் அட் ஹர் அப்படின்னா, இவன் அவளை காதல் பார்வை பார்த்தான், கடைக்கண்ணால் பார்த்தான், வெறிச்சு பார்த்தான். இப்போ வெறிச்சு பார்க்கறதுங்கிறது ஸ்டேர்னு இருக்குது, ஸ்டேருங்கிறது சாதாரணமாக வெறிச்சு பார்க்கறது. அதே காதல் பார்வை வீசினான் அப்படின்னா ஹீ ஓகுல் செட்டர் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்றது, நீளமான அருவாள், வீச்சருவால், வீச்சருவால் அப்படிங்கிறது பில் ஹூக் அப்படின்னு சொல்லலாம். அருவாள் சொல்லணும்னா சிக்கில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். மாலை போட்டுக்க, மாலையை போட்டுக்க அப்படின்னு சொல்றாருல. இப்போ மாலைங்கிறது பூ மாலை, பூ மாலைக்கு இங்கிலீஷ்ல கார்லண்ட் அப்படின்னு பேரு. அணிந்துகொள், மாலையை அணிந்துகொள், வியர்ல கார்லண்ட் அப்படின்னு சொல்லலாம். தாலியை எடு அப்படின்னா, தாலிங்கிறதுக்கு நப்ஷல் த்ரெட், த்ரெட்னா நூல்னு உங்களுக்கு தெரியும், தாலி நூலால் ஆனதுங்கிறதுனால நப்ஷல் த்ரெட், டேக் தி நப்ஷல் த்ரெட் அப்படின்னா தாலியை எடு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். அண்ணா எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு மந்திர யாருன்னா ஓதுவா? ஏன் மந்திரம் சொல்லாம நீங்க தாலி கட்ட மாட்டீங்களா? யார் மந்திரத்தை ஓதுறது அப்படின்னு கேட்கிறாரு. மந்திரம் ஓதுறது அப்படிங்கிறதுக்கு சாண்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மந்திரம் ஓதுறத யார் சொல்றது அப்படின்னா, அதை சொல்றதுங்கிறதுக்கு அட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹூ வில் அட்டர் த சாண்டிங் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஹூ வில் சாண்ட் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கலாம்.